பிக் பாஸ்ல டே 45 ப்ரோமோ வந்திருக்கு. அபிராமி அண்ட் முகன் ராவ் இவங்க ரெண்டு பேருமே ஸ்விமிங் பூல் ஏரியால பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப அபிராமி வந்து முகன் ராவ் அப்படின்னு ஒரு லவ் ஃபீலிங்ல கூப்பிடுறாங்க. ஸோ அதுக்கு வந்து முகன் வாட் அப்படின்னு கேட்கும் போது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பல்ச்சுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கான ரிப்ளை வந்து முகன் என்ன கொடுக்குறாருன்னா மண்டை உடையும் அப்படின்றாரு. எனக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல, அதனால்தான் உன்னை மண்டை உடையும் அப்படின்றத சொன்னேன் அப்படின்னும் போது அபிராமி சொல்றாங்க, நான் உன்கிட்ட இருந்து இதுக்கு ரிப்ளை கேட்டேனா, நான் என்னோட ஃபீலிங்கை உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு வந்து இப்போ இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஃபீலிங்கில் வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி ஃபுல் லவ் மூடில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாய்ஸ் டோன் ஆகட்டும் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் அப்படியே பார்க்க ஃபுல் லவ் மூடில் தான் இருக்குது. ஸோ பாவம் முகன் வந்து அபிராமி கிட்ட ரொம்ப மாட்டி தவிக்கிறான்னு நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேரோட லவ் சீன் பார்த்தா எக்ஸாக்டாக சீசன் டூவில் மகத் அண்ட் யாஷிகா இவங்க ரெண்டு பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் மகத்க்கு ஏற்கனவே ஒரு லவர் இருக்குது, அதை தெரிஞ்சுமே வந்து உள்ள யாஷிகாவோட ரொம்ப க்ளோஸாக இருப்பார்ல. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேர் பண்றதுமே இருக்கு. ட்ரையாங்கல்ல உடைய பஞ்சாயத்துலாம் முடிச்சு இப்பதான் வீட்டுக்குள்ள எல்லாருமே நல்லா இருக்காங்கன்னு பார்த்தா இப்ப திரும்ப இன்னொரு ஒரு காதல் முளைக்குது. கண்டிப்பா ஆடியன்ஸ் வந்து இன்னும் செம்மையா இரிட்டேட் ஆயிடுவாங்கன்னு தான் தோணுது. ஸோ இந்த லவ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம மெட்ரோ பீப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.